படம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். பட் சரி சரி, நீ சொல் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. 3D ஆக்சுவலி அதான் சொல்வேனே, இந்த படத்தை தயவு செஞ்சு 3D பாருங்கள், இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். பியூர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். படம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். பட் சரி சரி, நீ சொல் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. ரொம்ப மைண்டில் வச்சுக்கூடாது, அவர் இம்மார்ட்டல், அப்படியே டைம் ட்ராவல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீட் ஆஃப் த ப்ரோட்டோகனிஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் அந்த மேக்கிங் அண்ட் டிஎஸ்பியோட மியூசிக் கொஞ்சம் தாங்கி பிடிக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. குறை சொல்லணுன்ற மைண்ட் செட்டில் வந்தால் நீங்கள் 1000 நிறையா சொல்லலாம். பட் ஒரு என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டில் வந்தால் கொஞ்சம் ஓகே, பட் நாட் பேட் அப்படி சொல்கிற அளவுக்கு. அண்ட் க்ரொக்கடைல் சீன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்டு ஷார்க்கோட சீன் ஒன்று வரும், எஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அது லாஜிக் மிஸ்டேக், கொஞ்சம் அப்ரப்டாக முடித்த மாதிரி இருக்குது. பார்ட் 2 எல்லா படத்துக்கும் வேணுவாங்க, ஒரு ஃபினிஷிங் இருக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பார்ட் 2 லீடு கொடுத்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அது தெரியல எனக்கு, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவ்வளோ வஸ்ட் இல்லை. இல்லை, நான் பார்த்து வந்த படத்துக்கு அப்புறம் இதை பார்த்ததுனால எனக்கு பிடிச்சதான் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா சாரோட என்ட்ரன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும், அந்த ஒரு ஜிம் மாதிரி பண்ணி கரண்ட் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நட்டி சூப்பராக பண்ணியிருப்பாரு. கருணாஸ் பாபி தியோல் இன்னும் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் ஒர்த்து தாங்க, கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மியூசிக்கு ஒன் செகண்ட் சொல்கிறேன், மியூசிக் அங்கங்கே அவங்க குறைச்சிருந்தா இந்த படம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. சூர்யாவா இந்த படத்துல இல்ல கார்த்தியான்னு கேட்டா கார்த்தி. லைக் இப்போ ரோலெக்ஸும் டில்லியும், அந்த டில்லிக்கே அப்படி பறந்துச்சு. இதுல என்ட்ரி வேற கொடுத்துட்டாரு, சரியான எனர்ஜி தியேட்டர்ல. அப்புறம் எல்லாரும் டயர்டாக இருந்தாங்க, அப்போ கார்த்தி வந்தாரு. கார்த்தி வந்ததுக்கப்புறம் தியேட்டர்லாம் ஃபுல் எனர்ஜி ஆனதுக்கப்புறம் பார்ட் 2 அப்படின்னு போட்டாங்க. படத்தில் அங்கங்கே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ், லைக் லேடிஸ் வந்து வார் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சூர்யா எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். சூர்யாவை வந்து நம்ம முன்னாடிலேருந்தே சாக்லேட் பாயாக பார்த்து ரோலெக்ஸ்லேயே நம்ம ஐயோ ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து அந்த கெத்தை அந்த ஃபீல் பண்ணி அவர் சாக்லேட் பாய் இல்லைன்றதை ஃபீல் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அந்த ரோலெக்ஸோட அந்த பவரோட இந்த பவரை வந்து அப்படியே வெறித்தனமாக அப்படி 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 கத்திட்டு தான் இருப்பார் படம் ஃபுல்லாக. செமையாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை, ஆக்சுவலி அதானே, இது வந்து ஒரே பார்ட்டாக எடுத்திருந்தா ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். தே கேவ் இட் அஸ் 2 parts. ஸோ ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிற காரணம் என்னென்னா, அவங்க ஒன்று ஒன்றும் டீட்டெயில்டாக சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இப்போ ஈஸியாக சொல்லணும்னா அது என்ன கதைன்ட்டு இது ரிவ்யூவாக இல்லைனா ஈஸியாக சொல்லிடலாம். பேசிக்காக நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் கதை எல்லாருக்கும் புரியாது, பெரியவங்களுக்கு புரியும், பட் எங்களை மாதிரி ஆளுக்கெலாம் டக்குன்னு புரியாது. பட் இட் வாஸ் சோ கிளியர், எனக்கு அந்த ஊர் பேருங்களா கூட டக்கு டக்குன்னு நல்லா ஞாபகம் இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் சூப்பர், நல்லாயிருக்கு, அவ்வளோதான், பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காரு, புரியல. இல்லை டைரக்டர் சரியில்லைன்னு சொல்ல, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்காமல் ஒரு காமெடி என்டர்டெய்னிங் மூவி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சூர்யா சாருக்காக சொல்ல நல்லாயிருக்கு. ஆ, கிளைமேக்ஸில் கார்த்தி வராது, நல்லாயிருக்கு. கதை செகண்ட் பார்ட் வந்தால் தான் புரியும். நல்லா தான் ப்ரோ, கிராஃபிக்ஸ் பிச்சு விட்டாங்க, 3D எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் நம்ம தமிழ் சினிமாவில் கிராஃபிக்ஸ் ரொம்ப நாள் கேச்சு நல்ல ஒர்க் நடந்திருக்கு. ஆமாம், அவங்க அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணும்போதே நம்ம தெரியும் நல்லாவே, அவங்க அவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. சூர்யான் ஆக்டிங் நான் சொல்லணும்னு தெரியணும் இல்லை, செமையாக ப்ரோ. எதிர்பார்ப்பு நம்ம என்ன வார்த்தைமோ அதான் இருக்குது. நான் அப்புறம் லேட்டாக வந்தோம்னா எனக்கு அது புரியல, செகண்ட் டைம் பார்க்கணும். கொஞ்சம் நாளைக்கு
அப்படிலாம் இல்லைண்ணா. யார் தான் சொன்னா உங்களுக்கு இப்போல்லாம் இந்த சிங்கம் படம் பார்த்தா கூட டிவியில் போய் போயிட்டா ஒன்றே உட்காந்துருவேன். அப்படிலாம் இல்லைண்ணா. அப்படியே டிஎஸ்பி தான் வேற லெவல். ரொம்ப வருஷம் தமிழ் தமிழ் மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் பிஜிஎம் தான் இந்த கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. அப்போல்லாம் நான் சொல்கிற சொல்லி தான் இருப்பானுங்கண்ணா. ப்ளூ சொல்ல மாதிரி சொல்கிறேன் சொல்லி தான் இருப்பானுங்க. எனக்கு பிடிச்சிருக்கேன் சீரியஸாக பண்ண நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அது தெளிவாக உட்கா நம்ம பார்க்கணுண்ணா. இங்கே நான் பாதி பேசி விட்டுட்டு எனக்கு புரியல. நம்ம கண்ணா சராமல் பார்த்தோம்னா புரியும். நான் ஹாஃப் அன் அவர் லேட்டாக வந்தேன். ஃபஸ்ட் அங்கெல்லாம் முடிஞ்சப்பனா தேட்டருக்கே வந்தேன். அதனால எனக்கு புரியல. சூர்யா படம் தான் பார்க்க வந்தேன், வேறு எதுவும் இல்லை. எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும். நாங்கள் 3D நாங்கள் இப்படி நல்லா வந்திருக்காங்க பார்க்க வந்தேன். நல்லா இருக்கு. ஆமாம். ஆனால் சிவா படம் நம்ப முடியல. அதான் அவர் இப்படி எதிர்காருன்னு ரொம்ப சர்ப்ரைஸ் எங்கே இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பியூர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாவோட ரிவ்யூஸையோ ஸ்பாயிலர்ஸையோ பாதர் பண்ணாமல் நீங்கள் தியேட்டருக்கு வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், ராஜமௌலி சங்கர் சார் வரிசையில் சிவா சார் இப்போ ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் எலிவேட் ஆகிறாரு. நம்ம தமிழன் சூர்யா சார் வந்து தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகிறார் இந்த படத்தில். டெக்னிக்கலி பக்கா பிரில்லியன்ட். கிராஃபிக்ஸ் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸ்டோரி வந்து நியூ, நம்ம நம்ம நமக்கு பழக்கப்படாத ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஒரு சினிமா. ஸ்டில் பார்ட் டூவும் வந்தோன்னு தான் நமக்கு கம்ப்ளீட் ஸ்டோரி தெரியும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, காரணம் வந்து இந்த இது ஒரு ப்ரீமைஸ் தான் இல்லையா. ஸோ பார்ட் டூ வரும்போது நமக்கு கம்ப்ளீட்னஸ் வந்து கிடச்சிரும். நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐந்து இவங்கிற ஒரு வேர்ல்டை காட்டுறதால இந்த ஸ்டோரி டக்குன்னு அக்செப்ட் ஆக சிலருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது சார். சூர்யா சார் வந்து இஸ் கோயிங் பிளேசஸ். அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக கேரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கேமியோ வந்து கார்த்தி சார் வந்திருக்காரு. சூர்யா சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண எஃபர்ட்டை வந்து ஒரே சீனில் வந்து கார்த்தி சார் வந்து கேரி பண்ணுறாரு. அது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கார்த்தி சார் அப்படி தானே. அப்பா பையன் சென்டிமெண்ட் மட்டும்தான், அது எமோஷன் கம்மியாகவும் டெக்னிக்கல் சைடு அதிகமாகவும் சூர்யா சிவா சார் டிராவல் பண்ணியிருக்காரு. அதில் பையன் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு. தேங்க்யூ.